வெல்கம் டு ராப்டர்ஸ் கேமிங். கேஆரில் கிரேட் ஓப்பனிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தாய்லாந்து சர்வர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து சர்வர். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற கிரேட் இன்வென்ட்ரியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா குயிக்காக பார்த்துடலாம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஓப்பன் பண்ண போயிடுவோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ Come on guys, let's go. Okay, crate-la vandu pathina M416 samaya irukku nu nenikiren. So idu eduka try pannalam. Come on guys. Okay, open once. The crate opening. M416 da illa. Onnum perusa illa. Varum dress kuduthu maatanga. ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணலாம். என்ன வருதுன்னு பார்த்தேன், இருக்கிற மொத்த கிரேட்டையும் ட்ரை பண்ணிடலாம். ஏ பேண்ட் தான் வந்திருக்கு. ஸோ சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, 200% சான்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சான்ஸ்னாலே அது வராதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த ட்ரெஸ்ஸாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். மித்திக் ஐட்டம், மித்திக் ஐட்டெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வேற ஏதாவது கிடைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் மினிட்லேயாவது லக்கி அப்படின்னு சொதப்பாம கொடுங்க. N4 செட்டு கொடுத்துருக்காங்க, செம்மையா இருக்கு. ஓகே, சேவ் பண்ணி வச்சுக்கலாம், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஓகே, இன்னும் ஒன்று இருக்குது, ட்ரை பண்ணுவோம். பிராண்டட் ஐட்டமில் கண்ணு ட்ரிகர் பண்ணால் பிராண்டட் ஐட்டமில் ஒன்று கிடைக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. கேரண்டட் ஐட்டம் இருக்கா தெரியல. ஓகே, சென்ட் பர்க் சென்ட் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெடல் இருக்குது. அதுக்கு முன்னாடி கிளாசிக் ரேட்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வரலாம். 16 கிளாசிக் ரேட் இருக்குது. ஸோ இதுக்கு லெவல் அப்கிரேட்லாம் இருக்குது, சூப்பர். ஸோ இந்த கன்லாம் செம்மையாக இருக்குது பார்க்க. லக் இருக்கா பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் மெட்டல் வைட் ரேஞ்ச் வாய்ஸ். வாவ், மித்திக் கிடச்சிருக்கு, வேறு லெவலு. ஓகே, சேவ் பண்ணி வச்சுக்கோ அதையும். ஓகே, சேவ் பண்ணி. ஓகே, ஏதாவது ஒன்று கொடுத்து நல்லாயிருக்கும். ஓகே, ஓப்பன் ஒன்ஸ் மறுபடியும் கொடுக்கலாம். ஓப்பன் ஒன்ஸ் கொடுத்து அதோட ஓப்பன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அகெயின் பனி செட் ஒன்று கொடுத்துருக்காங்க, மறுபடியும் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். ரொம்ப நாளாக ஓப்பன் பண்ணாமே வச்சுருந்தேன், இப்போ தான் டைம் கிடைச்சிது. ஓகே, ஒன்றும் கிடைக்கல. ஓகே, லெவல் அப்கிரேட்ஸ் கலெக்ட் பண்ணிடுவோம், இங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும். ஓகே, கிளாசிக் கிரேட், கமான், வி நீட் ஒன் லெவல் அப்கிரேட் கன். நோ, பேன் மட்டும் தான் இருக்குது. ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஓப்பன் டென்ஸ். என்ன தான் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு வருது, சூப்பராக இருக்குது. அடுத்து ரசிக்கிட்டு வருது. வாவ் மை காட், லெவல் அப்கிரேட் பேன் கிடச்சிருக்கு, இங்கே பாருங்கள் வேறு லெவலு. வாவ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கேஆர்எஸ் அ வெரி அமேசிங் ஒன். ஸோ சூப்பராக இருக்குது. ஓகே, செம, அட்லீஸ்ட்டு ஒன்னாவது அப்கிரேட் ஸ்கின் கிடச்சி இது கிடச்சிருக்கு, அதுக்கு நான் வந்து ஹாப்பி, ஹாப்பி ஃபார் இட். ஓகே, வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஐட்டம் கிடச்சிது. ஓகே, போதும்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ண வேண்டாம். ஸோ இருக்கிறத வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, லக்கி கிரேட், லக்கி கிரேட் வந்து யூசி ஸ்பெண்ட் பண்ணோம், ஸோ அது எனக்கு தேவையில்லை. ஓகே, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா யூசி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, இதுவும் எனக்கு தேவையில்லை, நான் இதையும் ட்ரை பண்ண போகிறதில்ல. ஓகே, பப்ஜி ப்ரீமியம் கிரேட் வந்தாச்சு, இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் அட்டை இருக்குது, பார்க்கலாம் அதர்ஸ்ட் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் 10 times ஒரேடியாக கொடுத்துட்டேன், அதர்ஸ்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும், பார்க்கலாம் என்னென்னலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. கிளாஸிக் டைமில் ஓ, மிஸ்டி கைட்டை கிடச்சிருக்கீங்க பாருங்க, கன்கர் செட்டு. வாவ், செம, வேற லெவலு, ரெண்டு மித்தி கைட்டை எடுத்துட்டேன். வாவ், மாஸ்க் வேற லெவல். ஓ மை காட், அப்கிரேட் கிடைச்சிருக்கு.
ஓகே மிஷின்ஸ் நான் இப்போ அதை யூஸ் பண்ண முடியாது, எனக்கு எப்படியும் வேறு ஏதாவது வந்து ஈவெண்ட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே கலெக்ட் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கிடைச்சிருக்கு. ஓகே ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். ஓகே ப்ரீமியம் கிரேட்டில் மெடல் வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே இதில் பாதி ஸ்பெண்ட் பண்ணுவோம், மீதி இதில் பாதி ஸ்பெண்ட் பண்ணலாம், என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். கமான் கைஸ், வி நீட் M416. ஸோ வேண்டிக்கோங்க, ஒன்று ஒன்று தான் ஓப்பன் பண்ண முடியும். கிடச்சதுன்னா சாப்பிடுச்சு பார்க்கலாம். நான் தான் கொடுக்குறாங்க தான் பார்க்கணும், கேரண்டி ட்ரிகர் ஆச்சுன்னா மேபி கிடைக்கலாம். நானும் அடிச்சுட்டு தான் இருக்கேன், பட் நான் இன்னும் வரமாட்டேங்குதே. ஓகே ஏதோ கிடச்சிருக்கு. ஓகே 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 ஏதோ ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இதை ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு நம்ம பப்ஜி ப்ரீமியம் கிரேட்டுக்கு போகலாம். அப்கிரேடபிள், இதுதான் அப்கிரேடபிள். ஓகே கொடுத்தா நல்லாயிருக்கும். கிளாசிக் மாஸ்க் காமிச்சிருச்சுங்க, சுற்றிட்டே வருது. பிஸ்டல் கிடச்சிருக்கு, சூப்பர். ஓகே இப்போ என்ன அடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர், இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே பண்ணுவோம், 200% அகெயின் பிஸ்டல். அரே யா வாட் யா, இதுதான் கடுப்பு. ஓகே ஸோ ட்ரை பண்ணுவோம் யூஸர் டைக்கு. ஒன்று 20 மெடல் இருக்கு, 24 மெடல் இருக்குது. ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு. ஓகே சுற்றிட்டே வருது, என்ன பண்ணுங்க. அரே யா மாஸ்க் கொடுத்து ஏமாற்றிட்டானுங்க, இப்போ தான் கரெக்டாக ஒர்க் அவுட், அதுக்குள்ளே சொதுப்பி விட்டுட்டானுங்க. ஓகே ஸோ இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி பப்ஜி கிரியேட்டுக்கு போகலாம். ஸோ ட்ரை பண்ணுவோம், கிடைக்குதா லாஸ்ட் மினிட்லேயாவது ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். சுற்றிட்டே வருது, பேண்ட்டை கொடுத்து ஏமாற்றிட்டானுங்க. லாஸ்ட் மினிட்லேயாவது அந்த M416 கமான் காய் அப்கிரேடபிள் கன் ஸ்கின் கிடைச்சா நல்லாயிருக்கும். இன்னும் கிடைச்ச மாதிரி தெரியல. அரே யா கமான், ஓகே ஓப்பன் டென்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தா கிளாஸ் மாதிரி நல்லாயிருக்கும். நாட் எனஃப் மெடல், மெடல் ஜாலியாகிடுச்சு. ஓகே ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இதாக கிடச்சிருக்கு. ஓகே ரிவார்ட் வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஓகே ஓகே டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது, அதை தூக்கிறோம்னா டிஸ்மாண்டல் பண்ண வேண்டியதுதான். ஓகே இதை வச்சு வேறு ஏதாவது வாங்கலாம், கலெக்ட் பண்ணுவோம். மித்திக் ஐட்டம், ஓ மை காட் மறுபடியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ராப் எல்லாம் கிடச்சிருக்கு, இருக்கிறதா வச்சு மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ராப் ப்ரீமியமில், பார்த்தீங்கன்னா 4 இருக்குது கிளாசிக்கில். ஸோ அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ இதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துருவோம், இதெல்லாம் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓ மை காட் எக்ஸ்சேஞ்சின் ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரல் ஹேண்ட்புக் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சேவ் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு ஒன்று ஒன்று ஹீரோ கிரேட் இருக்குது, அதையும் ஓப்பன் பண்ணிட்டு என்ன கிடச்சிட போகுது. ஓகே இருக்கிறத மறுபடியும் உங்களோட ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ ஹாப்பி ஃபார் கேஆர்னில் ஒரு நல்ல ஒரு நல்ல இது தான். ஸோ கிரேட்டே நல்ல இதுவாக கிடச்சிது அமைஞ்சுது. ஓகே 2020 ட்ரெஷர் கிரியேட்டிங், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓ எல்லாமே நல்லாயிருக்கு. கோல்டு M416யா, வெரி குட். ஸோ யூஸ் அட்டை கமான் யூஸ் அட்டை, லாஸ்ட்டு 1 கிரேட் வருமா பார்க்கலாம். சைலன்ஸ் சர்வர் உண்மையிலே உங்களுக்கு வந்து பயங்கரமாக வேறு லெவல் மறக்கு சுற்றிட்டே வருது. ஒரு நல்ல பேன் கிடச்சிருக்கு, இதுக்கு பதில் அந்த யூசர் டை கிடச்சிருந்தா சந்தோஷப்பட்டுருப்பேன், ஹாப்பி ஃபார்.
ஓகே சென்ட் பக் ஓகே சென்ட் பண்ணிடுவோம் ஓகே ஓகே இப்போதைக்கு நான் விளையாடுற மூடில் இல்லை ஓகே இந்த கார் கிடச்சிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருக்கேன் ஓகே பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் வந்து கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே கேஆர் யூஸ் பண்ணுறவங்க உண்மையிலே வந்து பயங்கர லக்கி தான் குளோபல் வந்து ஒரு வெத்து வெட்டு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதில் நம்ம என்ன தான் வாங்கு வாங்குன்னு ஓப்பன் பண்ணாலும் ஒரு மண்ணும் கொடுக்க மாட்டானுங்க அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் ஓகே இந்த பேன் கிடச்சிருக்கு ஸோ அதை எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லெவல் மேக்ஸைஸ் பண்ணணும் அப்படின்னா மெட்டீரியல் தேவைப்படுது ஓகே கில் எஃபெக்ட்டுக்கு மெட்டீரியல் தேவை நம்மக்கிட்ட இல்லாத ஒன்றே ஒன்று அந்த மெட்டீரியல் தான் ஓகே மெட்டீரியல் இல்லாததுனால எதுவும் பண்ண முடியாது ஸோ அட்வான்ஸ்டு ஃபார்முக்கும் மெட்டீரியல் தேவை ஓகே மெட்டீரியல் வந்து வாங்க முடியுமா அப்படின்னு தெரியல ரெடிம் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வாங்குறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ நோ வே மெட்டீரியல் வாங்க முடியாது அதுதான் உண்மை ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேறு என்ன கிரேட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஓகே இது ஒன்று ஒரு ஸ்க்ராப் இருக்குது ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணி ஓகே இவ்வளோ தான் இருக்குது சரி ட்ரை பண்ணிடுவோம் அதையும் வச்சு வைக்கணும் அதையும் சேர்த்து பண்ணிடலாம் கமான் ஃபைனல் ட்ரை M416 கமான் 200% சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஓப்பன் பண்ணலாம் ஏதாவது கொடுக்கணும் ஓகே பரவாயில்ல இருக்கிற நாலு கிரேட்டையும் ஓப்பன் பண்ணிடும் இதுக்கு ஏதாவது மெட்டல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ மெட்டீரியல் கிடைச்சா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுவோம் ஓகே சுற்றிட்டே ஏதோ ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க ஓகே நல்லா தான் இருக்குது அதுவும் ட்ரை பண்ணலாம் மறுபடியும் அந்த தண்ணி கிடச்சதுன்னா மேபி அப்டேட் பண்ணலாம் மெட்டீரியலாக கொடுப்பாங்க கமான் கமான் ஒன் மெட்டீரியல் வி நீட் மெட்டீரியல்ஸ் கமான் கைஸ் கொடுங்கய்யா கொடுங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதே வருது மெட்டீரியல் கிடைக்கிற வாய்ப்புலையே இதையே எத்தனை தடவடாக கொடுப்பீங்க சட்டி மண்டேனுங்களா கமான் ஒன் ஜஸ்ட் ஒன் ஓகே முடியாது ஓ மை காட் இங்கே பாருங்கள் வேறு லெவலு கார் 98 கன் ஸ்கின் கிடச்சிருக்கு ஓ வாரே வாவ் சூப்பர் ஓகே ஸோ ஹாப்பி ஸோ லாஸ்ட் மினிட்லேயும் ஒரு மெட்டீரியல் கொடுக்கலனால இதை கொடுத்து அப்படியே கொஞ்சம் இது பண்ணிட்டானுங்க காம் டவுன் பண்ணிட்டாங்க ஓகே ஹாப்பி ஃபார் இட் ஸோ சீசன் 3 இதுவெல்லாம் இதில் கொடுத்துருக்கானுங்க பட் ஆனால் வாய்ப்பில் ராஜா இதெல்லாம் கிடைக்காது ஓகே யூசி ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு நாங்கள் இதுவாகலை ஓகே ஹாப்பி ஃபார் இட் ஸோ மித்தி கிடைச்சிருக்கு மித்திக் ஐட்டம்ஸ் கிடைச்சிருக்கீங்க பாருங்கள் மித்தி ஸோ மித்திக் எமோட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதையும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல எது வந்து பார்த்தீங்கன்னா மித்திக் எமோட்டு ஓகே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல ஓகே இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எனக்கு வந்து கேரளா உண்மையிலே இன்றைக்கி அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் தாய்லாந்து சர்வர் தான் ஸோ உங்களுக்கு போல் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 10:00 நான் ஸ்டார்ட் பண்ணேன் பக்காவாக முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்